வாட்ஸ்அப்பில் சூப்பரான அப்டேட் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. இப்போ டெஸ்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. என்ன ஃபியூச்சர்னு சொல்லி வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபியூச்சர் இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஃபியூச்சராக வந்து ரோல் பண்ணிட்டு வராங்க ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இப்போ நமக்கு வந்து பீட்டாவில் வந்து கிடச்சிருக்கு. அது iOS வெர்ஷனுக்கு பீட்டாவில் வந்து கிடச்சிருக்கு. என்ன ஃபியூச்சர்னால், இப்போ நம்ம ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து சேட் பண்ணுறோன்னா சில பேருக்கு வந்து ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ சேட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் வந்து அந்த சேட் ஹிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. எல்லாருமே வந்து கிளியர் சேட் கொடுத்து டெலிட் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகணும், கை வலிக்க தேய்ச்சிக்கிட்டே போகணும். அந்த கஷ்டத்தை போக்குற வகையில் தான் இந்த ஃபியூச்சர் இருக்க போகுது. எஸ், அந்த ஃபியூச்சர் என்னதுன்னா நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜை டேட் வாரியாக வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த அப்டேட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கீழே வந்து அந்த கேலண்டர் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம டேட் எக்ஸாக்டாக வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இயர் வைஸாக, டேட் வைஸாக, நீங்கள் மந்த் வைஸாக செட் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் என்னென்ன மெசேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இது நிறைய சேட் ஹிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கிளியர் டேட்டா வந்து கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப நாளாக வந்து சேட் ஹிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணிருக்கவங்களுக்கு இல்லை, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பாட்டில் இருந்தா அந்த மெசேஜ் நீ தான் அனுப்பிச்ச, எந்த டேட்டில் அனுப்பிச்சு நீ இப்போ வந்து காட்டுறம்பார் அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம வந்து எடுத்து காட்டலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த கேலண்டர் மெசேஜ் சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபியூச்சர் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துருக்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபியூச்சர் நீங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இல்லை ப்ரோ, எனக்கு இந்த ஃபியூச்சர்லாம் தேவையே இல்லை, நான்லாம் எதுக்கு போய் சர்ச் பண்ணிவிட்டு நான்லாம் கிளியர் சேட் கொடுத்து அப்பப்போ கிளியர் பண்ணுங்க ப்ரோ, இந்த மாதிரிலாம் மெயின்டெயின்லாம் பண்ணுறது மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எத்தனை பேருக்கு இருக்காது, நான்லாம் இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எத்தனை பேர் ப்ரோ எனக்கு சூப்பரான ஃபியூச்சர் ப்ரோ, இந்த ஃபியூச்சர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், சூப்பரான ஃபியூச்சர் ப்ரோ அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க, அவங்களாமே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வச்சு பண்ணி தான் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போதைக்கு iOS-ல தான் இருக்குது டெஸ்டிங்கில், அண்ட் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேபிள் வெர்ஷன் ஆகிறதுக்கு இன்னும் கண்டிப்பாக 1-2 மாதம் ஆயிரும். அதுக்கு முன்னாடி ஏண்டா சொல்கிறேன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு, அதை வந்து ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் அந்த அப்டேட் வரும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ அதனால் மீண்டும் சந்திக்கிறேன்.